அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் விர்ச்சுவல் கார்டை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் கார்டு அப்படின்னா என்னென்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்ககிட்ட எப்படி ஏடிஎம் கார்டு இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுப்பீங்களோ, அது மாதிரி ஒரு விர்ச்சுவல் கார்டு உங்கள் கையில் கார்டாக இருக்காது, உங்கள் வீட்டுக்கும் கார்டு வராது, ஆன்லைனில் மட்டும்தான் இந்த ஏடிஎம் கார்டு இருக்கும். அதோட நம்பர், சிவிவி, பின், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கார்டை வச்சு நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இ காமர்ஸில் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த விர்ச்சுவல் கார்டு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்டு மற்ற வெப்சைட்டில் உங்களோட ஒரிஜினல் ஏடிஎம் கார்டோட நம்பர், சிவிவி, பின் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆக, ஹேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விர்ச்சுவல் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அந்த கார்டு மூலமாக நம்ம இந்த மாதிரி இ காமர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இதில் ஹேக்கிங் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, மேக்ஸிமம் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிறது. இது வெறும் ஆன்லைன் கார்டு மட்டும்தான், கையில் நம்ம நார்மல் ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் உங்களோட எம்பின் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனில் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ டெபிட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு கீழே மை டெபிட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு ஷோ ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லை, அதனால் எதுவுமே ஷோ ஆகாமல் எம்டியாக இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிக்யூஸ்டியா நியூ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டுன்னு இருக்குது. ஃபிசிக்கல் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க நார்மல் ஏடிஎம் கார்டு, எனக்கு அது தேவையில்லை, விர்ச்சுவல் கார்டு தான் இப்போ எனக்கு தேவை. ஸோ விர்ச்சுவலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே கார்டு டைப்பை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது மூணு டைப் இருக்குது. ஸோ மூணுக்கும் அந்தளவுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ எதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரூபே குளோபல் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அந்த கார்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கிறது கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லை ஏதாவது எடிட் பண்ணணும், இன்சில் முன்னால் வரும், பின்னால் வரணும், ஃபாதர் பேர் வரணும் அப்படின்னு தான் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. எனக்கு எடிட் பண்ண வேண்டியிருந்தது, நான் எடிட் பண்ணிட்டேன். கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ரைட் சைடில் ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துடும். ஓடிபியை என்டர் பண்ணணும்னா கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இஷ்யூ ஆகிடுச்சு, நமக்கு மேலே மெசேஜும் வந்துருச்சு, கீழேயும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு இஷ்யூடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு நம்பருன்னு போட்டு நம்ம ஏடிஎம் கார்டில் எப்படி நம்பர் இருக்குமோ அதே நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. கீழேயே பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, இல்லை ஏதோ பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இந்த கார்டு ஒர்க் ஆகும். ஸோ ஆக்டிவேட் கார்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிளாக இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மேலே மெசேஜும் வந்துருச்சு, கீழேயும் பார்த்தீங்கன்னா யுவர் கார்டுன்னு போட்டு அந்த கார்டு நம்பர் போட்டு ஹாஸ்பின் ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சு. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா கோ டு ரிலேஷன்ஷிப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கார்டு இப்போது நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு கார்டுமே இல்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கு நார்மல் ஏடிஎம் கார்டு, அதாவது ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு இருந்தால் அந்த கார்டு ஷோ ஆகும். இப்போ நம்ம புது கார்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்துடும். இந்த இடத்துல உங்களோட பழைய ஏடிஎம் கார்டு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். இதில் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, சிவிவி நம்பர் மட்டும் ஸ்டார் ஸ்டாராக இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா லெஃப்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஷோ சிவிவின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டிங்கன்னா அந்த கார்டோட சிவிவி நம்பர் ஷோ ஆகும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா பிளாக் பண்ணிக்கோங்க. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பிளாக் பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும். இப்போது பிளாக் கார்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட் பிளாக்னு இருக்குது. ஸோ சில நம்ம நார்மல் ஃபிசிக்கல் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பிளாக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதை அன்பிளாக் பண்ணிக்கலாம். பட் இது அப்படி கிடையாது, பர்மனெண்ட்டாக மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும். தேவைப்பட்டால் பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது.
இந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ எடுத்தோடனே யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து யூஸ் பண்ண முடியாது. இ காமர்ஸில் நம்ம எனபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசேஜ் அண்ட் லிமிட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கார்டுக்கான டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் யூசேஜ் இன்டர்னல் யூசேஜ்னு இருக்கும், இன்டர்நேஷனலுக்கு அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் லிமிட்ஸ்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா டிசபிளில் இருக்குது. அதை நீங்கள் எனபிள் பண்ணால் மட்டும்தான் ஆன்லைனில் இந்த கார்டை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை ஆஃப்ல இருந்தாவே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயில்டு ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காண்டக்ட்லெஸ்ஸு, ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை, என்எஃப்சிங்கிறது அது தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் 1000 50,000 வரைக்கும் எனக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கார்டு டைப்பை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 50,000 இருக்கட்டும், ஓகேன்னு இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் அண்ட் லிமிட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டு இந்த டெபிட் கார்டோட, அதாவது விர்ச்சுவல் டெபிட் கார்டோட நம்பர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்டோ இல்லை வேறு எந்த ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் இந்த எஸ்பிஐ பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸாக கொடுக்க தேவையில்லை, நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே போதும், அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் ஏடிஎம் கார்டுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஹேக்கிங், மிஸ்யூஸ் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப லோ தான். அது அதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு. இதில் ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணி, அதாவது புது கார்டை வாங்கி அதை ஆக்டிவேட் பண்ணி அதோடய யூசேஜ் லிமிட்ஸையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த கார்டு இப்போ நம்ம தாராளமாக எப்பவும் போல் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யோனோ எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் இப்படி தான் புதுசாக ஒரு விர்ச்சுவல் கார்டை ஆக்டிவேட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.